வணக்கங்க, வெல்கம் டு மணிஸ் கண்ணம்மா சேனல். எங்கள் வீடியோஸை தொடர்ந்து பார்த்து கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுற வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எங்களோட ட்ராவல் வீடியோ. ரீசெண்டாக நாங்கள் இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு பண்ண ட்ராவல் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வந்த ட்ராவல் வீடியோ ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த ட்ராவலில் எனக்கு நிறைய லேர்னிங்ஸ் கிடச்சிது. அந்த லேர்னிங்ஸ் எல்லாத்தையுமே இந்த ட்ரிப்பில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு லாங் ஜர்னி பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் நிறைய ட்ராவல் டிப்ஸ் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி லாங் ஜர்னி நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்மக்கிட்ட நிறைய லக்கேஜஸ் இருக்கும். குழந்தையும் வச்சுக்கிட்டு இந்த லக்கேஜஸ் எல்லாம் நம்மளே தூக்கிட்டு போயிட்டு செக்இன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இதை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா, சென்னை ஏர்போர்ட்டுக்கு வெளியில் ஒரு பேகேஜ் அசிஸ்டன்ட் சர்வீஸ் இருந்தது. அவங்கக்கிட்ட நாங்கள் பே பண்ணி ஒரு அசிஸ்டன்ட் வந்து ஹையர் பண்ணிக்கிட்டோம். அவங்க நம்மளோட லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே செக்இன் பண்ணுற வரைக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்ககிட்ட 6 சூட்கேஸ், 2 ஹேண்ட் லக்கேஜ், அதுவும் இல்லாமல் தம்பியோட டயப்பர் பேக், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பேக் பேக் இருந்தது. நீங்கள் தனியாக குழந்தையோட ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாலோ, ஆர் இந்த மாதிரி நிறைய லக்கேஜஸ் வந்து உங்களால் கேரி பண்ண முடியாது அப்படின்னாலோ, இல்லை லக்கேஜஸ் கேரி பண்ண முடியாத வயசானவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னும் போதோ, இந்த பேகேஜ் அசிஸ்டன்ட் சர்வீஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஏர்போர்ட்டுக்கு வெளியில் டெர்மினல்லேருந்து உள்ள செக்இன் பண்ணுற வரைக்கும் உங்களோட பேகேஜஸ் வந்து அவங்களே கேரி பண்ணிப்பாங்க. நாங்கள் இப்போது சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்தியாவிலேருந்து கிளம்ப போகிறோம். இந்த வெக்கேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்களை வழி அனுப்புறதுக்காக என்னோட மாமனார், மாமியார், அம்மா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. வழக்கம் போல் இந்த ட்ராவல்லையும் நமக்கு எப்படியும் தூக்கம் இருக்க போகிறதில்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து சென்னையிலேருந்து துபாய்க்கு விடிய காலையில் 4 மணிக்கு. ஸோ அட்லீஸ்ட் 1 மணிக்காவது செக்இன் பண்ணியிருக்கணும். ஸோ நைட்டு ஃபுல்லுமே வந்து தூக்கம் இருக்க போகிறதில்ல. என்னோடய அடுத்த ட்ராவல் டிப் என்னென்னா, ஹேண்ட் லக்கேஜஸை செக்இன் பண்ணுறது. நான் யூஎஸ்லேருந்து வரும்போது நியூயார்க்கில் என்னோடய ஹேண்ட் லக்கேஜஸை செக்இன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் இங்கே நடக்குமா அப்படின்னு நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். சென்னை ஏர்போர்ட் வந்ததுமே எங்ககிட்ட 6 செக்இன் பேகேஜஸும் 2 ஹேண்ட் லக்கேஜும் இருந்தது. ஸோ எங்ககிட்ட இருந்த 2 ஹேண்ட் லக்கேஜஸையும் செக்இன் பேகேஜோட ஆட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஃபஸ்ட்டு முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறமா காம்ப்ளிமெண்ட்ரி செக்இனில் எங்களோட ஹேண்ட் லக்கேஜஸை வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அப்பாடா, இனி ஃப்ளைட் விட்டு ஃப்ளைட் மாறும்போது இந்த லக்கேஜஸ் எல்லாம் தூக்கிட்டு அலைய வேணான்னு நிம்மதியாக இருந்துச்சு. லாஸ்ட்டு ட்ரிப்பில் யூஎஸ்லேருந்து இந்தியா வரும்போது தான் எனக்கு பசி கொடுமைனா என்னன்னே புரிஞ்சது. ஸோ இந்த ட்ரிப்பில் உஷாராக நிறைய ஸ்நாக்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ஸ்நாக்ஸ் பேக் பண்ணுறதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நல்ல எனர்ஜி தர மாதிரியான ஸ்நாக்ஸும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஸ்நாக்ஸும் தான் நம்ம பேக் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது அடிஷ்னலான செக்யூரிட்டி செக்ஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம லே ஓவர் டைம் கம்மியாக இருக்கும்போதோ, இல்லை இந்த மாதிரி ஒரு லாங் ஜர்னி பண்ணும்போதோ இந்த அடிஷ்னல் செக்யூரிட்டி செக்ஸ் நமக்கு டிஸ்டர்பிங்காக இருக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக கடைகளில் விற்கக்கூடிய குழந்தைகளுக்கான பியூரி எடுத்துகிட்டு போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதால குழந்தைங்களுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும், பசி தாங்கும், அண்ட் செக்யூரிட்டி செக்லேயும் எந்த பிரச்சனையும் வராது. எங்களோட ஃபஸ்ட் ஃப்ளைட் வந்து சென்னையிலேருந்து துபாய்க்கு. ஜேர்னி டைம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மணி நேரம் 10 நிமிஷம். நாங்கள் வந்து எப்பயுமே எக்கனாமிக் கிளாஸில் ட்ராவல் பண்ணுற ஆட்கள் தான். எங்கள் ட்ராவலுக்கு 3 to 4 மந்த்ஸ்க்கு முன்னாடியே கண்டிப்பாக வந்து டிக்கெட் புக் பண்ணிடுவோம். அதுவும் ரவுண்ட் ட்ரிப்பாக புக் பண்ணுறது வந்து நல்லது. அப்போ தான் நம்மளால் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். இந்த ஃப்ளைட்டில் வந்து பில்லோ, பெட்ஷீட் அண்ட் ஹெட்ஃபோன்ஸும் கொடுத்துருந்தாங்க. விடிய காலையில் 4 மணிக்கு ஃப்ளைட் அப்படிங்கிறதால நைட்டெல்லாம் எங்களுக்கு சுத்தமாக தூக்கம் இல்லை. என்னாலையும் மணியாலையும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடிஞ்சது. பட் யாழ்வனால் சுத்தமாக தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து தலகாணியை பார்த்ததுமே படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிட்டு இருக்கும்போதே பயங்கர கிராங்கி ஆகிட்டான். பார், முழுசா சந்திரமுக்கியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வைப்பா. என்னோட அடுத்த டிராவல் டிப் என்னன்னா, இந்த மாதிரி ஃப்ளைட் ஜர்னியில கண்டிப்பா குழந்தைங்க கிராங்கி ஆகத்தான் செய்வாங்க.
அப்போது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ காமாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ காமாக அதை ஹேண்டில் பண்ணணும். எனக்கு இந்த ட்ராவலில் ஒரு ஆக்வர்டான இன்சிடெண்ட் நடந்தது. யாழ்வன் வந்து இந்த மாதிரி கிராங்கியாக தூக்கத்துக்காக அழுதுகிட்டு இருக்கும்போது எங்களோட முன்னாடி சீட்டில் இருந்த லேடி என்ன பண்ணாங்கன்னா, எந்திரிச்சு என்னை பார்த்து, உன்னோட பையன் வந்து இந்த மாதிரி அழுதுட்டுருக்கான், அதனால் என்னால் தூங்கவே முடியல அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு, யாழ்வனை பார்த்துட்டு வாய மூடு கத்தாத அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு பின்னாடி காலியாக இருந்த இன்னொரு சீட்டில் போயிட்டு உக்காந்துக்கிட்டாங்க. அவங்க இந்த மாதிரி பேசிட்டு போன கொஞ்சம் நேரத்துக்கு இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் எனக்கே ரியலைஸ் ஆச்சு, இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும்னு. பல சமயங்களில் இந்த மாதிரி டாட்லர்ஸை நம்ம சமாதானப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். குழந்தைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ட்ராவலில் அழுதுகிட்டு இருக்க குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்காக பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ போராடிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இதை மற்றவங்க ரியலைஸ் பண்ணாத சமயத்தில் அதை நினச்சி நாம் கவலைப்படவோ இல்லை அதுக்காக ரியாக்ட் பண்ணணும்னோ அவசியம் கிடையாது. நாங்கள் இப்போ துபாய் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆயிட்டோம். எங்களுக்கு இங்கே லேஓவர் டைம் பார்த்தீங்கன்னா 3 hours. எங்கள் கூட எங்கள் ஃப்ரெண்டோட அம்மா அப்பாவும் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து வயசானவங்க, ரொம்ப தூரம் நடக்க முடியாது அப்படின்றதால வீல் சேர் சர்வீஸ் வந்து எடுத்திருந்தாங்க. எங்களுக்கு துபாயிலேருந்து அடுத்த ஃப்ளைட் வந்து ஹூஸ்டனுக்கு. ஸோ துபாய் வந்து நாங்கள் ரீச் ஆனது ஒரு கேட்டில், அண்ட் ஹூஸ்டன் போகிறதுக்கான ஃப்ளைட் வந்து வேற ஒரு கேட்டில் இருந்தது. வீல் சேர் ஆப்ஷன் எடுத்திருந்த எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு வெயிட்டிங் ஹாலில் வந்து வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. இங்கேருந்து அவங்க அவங்களோட கேட் போகிறதுக்காக ஒரு ஷட்டிலும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஷட்டிலுக்காக நம்மளோட லேஓவர் டைம் அண்ட் நம்மளோட டெஸ்டினேஷன் பொறுத்து கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ண வேண்டியிருந்துச்சு. லாலிபாப் சாப்பிட்றியா? சரி சரிப்பா. வெயிட்டிங் ஓவர், எங்களுக்கு ஷட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து ஹூஸ்டன் ஃப்ளைட்டுக்கான கேட்டுக்கு இந்த ஷட்டிலில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். இந்த ஷட்டிலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்குன்னா வீல் சேர் ஆப்ஷன் எடுத்திருந்தவங்களுக்கு தான். வீல் சேர் ஆப்ஷன் எடுத்திருந்தவங்களோட சீட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நாங்கள் கையில் குழந்தை வச்சுருந்ததால் எங்களோட ஸ்பெஷல் ரெக்வஸ்ட்டையும் எடுத்துக்கிட்டு எங்களையுமே கேட் வரைக்கும் இந்த ஷட்டிலில் கூட்டிகிட்டு போனாங்க. துபாய் ஏர்போர்ட்டோட ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது. என்னோட அடுத்த ட்ராவல் டிப் என்னன்னா, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயங்காமல் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட கேட்குறது. இந்த ஷட்டில் ஆப்ஷன் வந்து நான் ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காட்டி கண்டிப்பாக எங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஒரு கேட்லேருந்து இன்னொரு கேட்டுக்கு இவ்வளோ தூரம் குழந்தைய தூக்கிட்டு நடந்து போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அன்னைக்கு நான் ஹெல்ப் கேட்டனால அந்த வேலை எனக்கு ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சது. அடுத்து ஹூஸ்டன் ஃப்ளைட்டுக்கான செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சுட்டு கேட்டில் இருந்த வெயிட்டிங் ஹாலில் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். எங்களோட இந்த ட்ரிப்பில் லாங்கஸ்ட் ஃப்ளைட் ட்ராவல் வந்து இந்த ஃப்ளைட்டாக தான் இருக்க போகுது. இதோட ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 16.5 hours. ஹூஸ்டன் ஃப்ளைட்டுக்கான போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி 16.5 hours ஒரே ஃப்ளைட்டில் குழந்தையோட ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. நாங்கள் வந்து எமிரேட்ஸில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து யூஎஸ் வரத்துக்கோ இல்லை யூஎஸ்லேருந்து இந்தியா வரத்துக்கோ எக்கனாமிக் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எமிரேட்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி நிறைய மணி நேரம் நம்ம ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ரெண்டு விஷயம் வந்து நம்மளோட சீட்டிங் ஸ்பேஸ் அண்ட் லெக் ஸ்பேஸ். ஏன்னா நிறைய நேரம் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறதால நம்மளோட சீட்டிங் ஸ்பேஸ் அண்ட் லெக் ஸ்பேஸ் நிறைய இருந்துச்சுன்னா நம்மளால் கம்ஃபர்டபுளாக கால் நீட்டி உட்காந்து ட்ராவல் பண்ண முடியும். நான் ட்ராவல் பண்ண மற்ற ஃப்ளைட்ஸோட எக்கனாமிக் கிளாஸை கம்பேர் பண்ணும்போது எமிரேட்ஸோட எக்கனாமிக் கிளாஸில் இது ரெண்டுமே சூப்பராக இருந்தது. என்னோட ட்ராவல்காக நான் அடுத்து பண்ண இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு டிவைஸில் யாழ்வனுக்கு பிடிச்ச சாங்ஸ் வீடியோஸ் அதெல்லாமே வந்து நான் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த மாதிரி ஃப்ளைட் ட்ராவலில் குழந்தைங்களால் அவங்க நினச்சபடி ஓடி ஆடி விளையாட முடியாது. ஸோ ஒரே இடத்துல அவங்கள உட்கார வச்சு என்கேஜிங்காக வச்சுருக்கிறது சேலஞ்சிங்கான ஒரு விஷயந்தான். இந்த விஷயத்தில் நான் யாழ்வனுக்கு கொடுத்த ஸ்க்ரீன் டைம் வந்து என்னை கொஞ்சம் சேவ் பண்ணிச்சுன்னு தான் சொல்லுவேன். இதை நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பட் அந்த டைமில் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு.
அடுத்து எமிரேட்ஸில் எனக்கு பிடிச்ச இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, குழந்தைங்களுக்காக இந்த மாதிரி ஒரு ஒர்க் புக் கொடுத்துருந்தாங்க. இதில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. 5+ இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாழ்வன் வந்து 2 வயசு தான் ஆகுது அப்படிங்கிறதால அவனால் இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. இந்த ஒர்க் புக் கூடயே கலர் பென்சில்ஸும் கொடுத்துருந்தாங்க. யாழ்வனால் தான் இதை பெரிய அளவில் யூஸ் பண்ண முடியல. இந்த புக்கில் இருந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி நான் நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து வந்து ஒரு டஃபில் பேக் கொடுத்துருந்தாங்க. பேகுமே க்யூட் அண்ட் காம்பேக்டாக இருந்தது. எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து பண்ணுற ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ட்ராவல் இது. ஸோ கண்டிப்பாக இந்த கிஃப்ட் வந்து எனக்கு மெமரபிளான ஒன்றாக தான் இருக்க போகுது. துபாயிலேருந்து ஹூஸ்டன் போகிறதுக்கான ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலே எங்களுக்கு ஃபஸ்ட்டு மீல் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டாங்க. பட் யாழ்வன் வந்து நல்லாவே தூங்கிட்டு இருந்தான், அதனால் நாங்கள் அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. அவன் தூங்குற அந்த டைமில் வந்து நாங்கள் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபேமிலியாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது நமக்கு இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த மாதிரி ஹேண்ட் ரெஸ்ட்லாம் எடுத்துட்டோம்னா குழந்தைய நல்லா கம்ஃபர்டபுளாக படுக்க வச்சுக்கலாம். தூக்கமும் ஃபுட்டும் நல்லா இருக்கும்போது குழந்தைங்க மோஸ்ட்லி கிராங்கி ஆகுறதுலேருந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். யாழ்வன் வந்து முழிச்சதுக்கப்புறம் அவனுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஊட்டி விட்டுட்டேன். அவனும் வந்து நல்ல பசியில் இருந்தனால பிரேக்ஃபாஸ்ட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். ஃபுட்டுமே எமிரேட்ஸில் சூப்பராக இருந்தது. அப்புறம் மணி வந்து யாழ்வனை வச்சு கொஞ்ச நேரம் அங்கே இங்கேயும் நடந்துட்டு இருந்தாரு. எங்கள் 3 பேருக்கும் சீட்ஸ் வந்து அடுத்தடுத்து இருந்ததால் யாழ்வன் தூங்குறதுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. அவன் தூங்கி முழிச்சதும் சாப்பாடு கொடுத்துட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்ச நேரம் ப்ளே டைம் கொடுத்தோம். அப்புறம் ரொம்ப நேரம் ஒரே சீட்லேயே அவனை உட்கார வைக்காம கொஞ்ச நேரம் ஃப்ளைட்டில் அங்கே இங்கே அவனை நடக்க வச்சோம். அப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைமும் கொடுத்தோம். இதெல்லாம் யாழ்வனுக்கு பண்ணி தான் இந்த 16 மணி நேரத்தை நாங்கள் ஓட்டினோம். டின்னருக்கு வந்து சீஸ் பீஸா கொடுத்தாங்க. இந்த ஃப்ளைட்டில் மொத்தம் 3 மீல் கிடச்சிது. 3 மீலுமே நல்லா சூப்பராகவே இருந்தது. யாழ்வன் வந்து நல்லா ஹெவியாக டான்ஸ் ஆடி ரொம்பவே டயர்ட் ஆகிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா வந்து தூங்கினான். தூங்கி முழிச்சதும் வந்து அவனும் பீஸா சாப்பிட்டான். இப்போ கிட்டத்தட்ட ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக போகுது. ஃபைனலி ஆஃப்டர் 16 hours ஆஃப் லாங் ஜேர்னி நம்ம ஹூஸ்டன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லேஓவர் வந்து 3.5 hours இருந்துச்சு. இங்கேருந்து நெக்ஸ்ட் ஃப்ளைட் வந்து சான் ஆண்டோனியோக்கு. என்ன தான் ஃப்ளைட்டில் கம்ஃபர்டபுளாக நம்ம உட்காந்துட்டு வந்திருந்தா கூட இந்த ஜேர்னி வந்து 16 hours அப்படிங்கிறதால காலெல்லாம் கொஞ்சம் மறத்து போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கே இங்கே நடந்துட்டு இருந்தோம். அப்புறம் வீட்டுக்கு கால் பண்ணி எங்கே இருக்கோம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணோம். செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சு நாங்கள் கேட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய அடுத்த ட்ராவல் டிப் என்னென்னா, நீங்கள் குழந்தையோட ட்ராவல் பண்ணும்போது ப்ரையாரிட்டி போர்டிங் வந்து எடுத்துக்கிறது. மோஸ்ட்லி ஃபஸ்ட் கிளாஸோட போர்டிங் கால் முடிஞ்சதுக்கப்புறமா ப்ரையாரிட்டி போர்டிங் கால் இருக்கும். இது மாதிரி நம்ம ப்ரையாரிட்டி போர்டிங் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம ரொம்ப நேரம் லைனில் நிற்க தேவையில்லை. அண்ட் லக்கேஜஸ் எல்லாம் நம்ம செட் பண்ணி உட்காரத்துக்கு நமக்கு நிறையவே டைம் கிடைக்கும். நான் வந்து அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னென்னா, ஃபஸ்ட் கிளாஸோட போர்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து நான் ப்ரையாரிட்டி போர்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ராவலில் இது எங்களோட லாஸ்ட் ஃப்ளைட். ஹூஸ்டன்லேருந்து சான் ஆண்டோனியோக்கு ட்ராவல் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 hour. ஓவராலாக சென்னையிலேருந்து சான் ஆண்டோனியோ ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு எடுத்துக்கிட்ட ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா 28 hours. இந்த மாதிரி வந்து ஒரு லாங் ஜேர்னியை அடல்ட்ஸ் பண்ணும்போது அது ஒரு பெரிய விஷயமா நமக்கு தோணாது. பட் குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக இது ஒரு சேலஞ்சிங்கான ப்ராசஸ் தான். சக்ஸஸ்ஃபுல்லி சான் ஆண்டோனியோ வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes டிரைவ். அவ்வளோதான். இந்தியாவிலேருந்து US நாங்கள் பண்ண ட்ராவலோட கிளிம்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க. என்னோடய ட்ராவலில் எனக்கு கிடைச்சிருந்த லேர்னிங்ஸை உங்கள் எல்லாருக்கூடையுமே நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.